கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது நிமிடம் இது ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு முக்மீனுடைய அழகல்ல ரமதான் மாற்றத்திற்கான மாதம் அல்ல முதலில் அதை அதை புரிய வேண்டும் ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம் ரமதான் வந்தால் குரானை ஓதிவிடலாம் ரமதான் வந்தால் இபாதத்தில் போட்டியிடலாம் ரமதான் வந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான் ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம் தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் நினைப்பாரு ரமதான் போயிரும் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன் தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான் ரமதானுக்கு முன்னால் ஃபஜிரை ஜமாத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் ஃபஜிரை ஜமாத்தோடு தொழுவான் ரமதானுக்கு முன்னால் குரு ஆணை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குரு ஆணை அதிகமாக ஓதுவான் இல்லனா ஒரு பக்கத்து ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும் திகட்ட ஆரம்பிச்சிடும் போதும் போயிடுவாரு கண்ணியத்துக்குரியவர்களே நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் ஒத்தூபு இல்லல்லா அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும் யாரும் விதி வழக்கு கிடையாது யாரும் விதி வழக்கு கிடையாது எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் துணை முறை நூறு முறை அல்லாஹுடத்தில் இஸ்திகஃபார் செய்கிறேன் செஞ்சிருக்கோமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நூறு முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார் எந்த நினைவில் வாழ்கிறோம் நமக்கு புரியல எதை நோக்கி சொல்லுகிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு அச்சியம் இல்லை ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கமில்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை அல்ல மிருகத்தின் வாழ்க்கை அது அவர்களை எல்லா அதை விடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அவர்களே அந்த வாழ்க்கை அல்ல ஒரு மும்மினுடைய வாழ்க்கை ஒரு மும்மினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு மறுமையின் குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு களியப்பட வேண்டிய வாழ்க்கை பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் பயிற்சி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹம் கண்ணியத்துக்குரியவர்கள் வரப்போகின்ற இந்த ரமதான் என்னுடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய வாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் இன்னுமா குமா யஷாத்தாருமா அல்லாஹுலால செய்வாள் அல்லாஹுலால மீன் நாடி அதை அல்லாஹ் அல்லாஹு ரப்பூலால படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அல்லாஹு ஆலமீன் ஏழு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு ஆலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அரிசின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிபிரீலை இஸ்ராஃபீலை மீகா இலை ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா ஜிபிரி பொறுப்பு என்ன வகை கொண்டு உருவது இஸ்ராஃபீல் சூர் ஊதுவது மீகா மலை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லா தேர்ந்தெடுத்தான் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லா அனுப்பினான்

முகமது ஐவரிலும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரை விசேஷமாக இப்ராஹிம் அலிகுலாம் முகம்மது அந்த இருவரிலும் அல்ல தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கிறான் அவரை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹுடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரு இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகம்மது ரசூல் அலி வசலம் இந்த இரவு அது இந்த மாதம் ரமதான்